ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சிஸ்வா ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய பலனை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதின 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் கிரைஸ்ட் கிவ்ஸ் மீ த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் எனி திங். அதாவது இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வசனம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா அவனை போல ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக அழுத்தங்களை, அநேக விதமான ஸ்ட்ரெஸ்ஸை அவன் அன்றாட அவன் சந்திக்க நேரிடுகிறது. அதுவும் நாம் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் அது நம்மை விட தாங்க முடியாத அளவிற்கு அது பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அநேக முறை வந்து நம்ம சொல்லியிருப்போம், அதாவது எப்படிடா இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து நான் சிக்கியிருக்கிறேன், எப்படிடா இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாக என் வாழ்க்கை கடந்து போகிறது, ஆண்டவரே அப்பா ஏன்ப்பா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை என் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவரே இதிலிருந்து நாள் வெளியே வர முடியல என்று பல முறை நம்ம சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சொல்லலாம் ஆண்டவரே அப்போ என்னால் தாங்க முடியாத அளவிற்கு இந்த வியாதி இருக்குது, என்னால் சகிக்க முடியாத அளவிற்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரவில்லை என்று அநேக முறை அநேகர் சொல்லி நீங்கள் கேட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், காட் வில் நாட் அலவ் மோர் தேன் வீ குட் ஹேண்டில். அதாவது ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அந்த போராட்டங்களை இல்லை அந்த பிரச்சனைகள் நம்மால் தாங்கக்கூடுமோ அந்த அளவிற்கு தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்க நேரிடுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். 1 Corinthians 10:13 ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். என் பிரியமான சகோதரா சகோதரி, ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போதே எந்த அளவுக்கு அந்த பாரத்தையும் பிரச்சனையும் நம்மால் தாங்க முடியும் என்று எண்ணிதான் உங்களையும் என்னையும் அவர் உண்டாக்கியிருக்கிறார். நமக்கு அந்த பிரச்சனையை தாங்க முடியல என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய பலனை, ஆண்டவருடைய பலனை நமக்குள்ளாய் அவர் வைத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே என்ன பலன் இருக்குது என்று உங்களுக்கே தெரியறதில்லை. ஐ மீன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது, எப்படி இதெல்லாம் முடிந்தது, நம்மளுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் அவருடைய பலத்தை நமக்கு வைத்த காரணத்தினாலே. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம், ஏங்க எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வியாதி, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த கடன் தொல்லை, ஏன் தெரியுமா, கர்த்தருடைய பலன் இருக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை தாக்க நேரிடுகிறது. There is a bird called Rappel Griffin. ஒரு பறவை இருக்கிறது, Rappel Griffin என்ற ஒரு பறவை. இந்த பறவை வந்து கிட்டத்தட்ட 37,000 feet அது உயரத்திலே பறக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. அதாவது ஒரு ஃப்ளைட்டு, ஒரு பிளேன் பறக்கக்கூடிய உயரத்தில் இந்த பறவை பறக்கும். பொதுவாகவே அப்படிப்பட்ட உயரத்தில் போகும்போது ஆக்சிஜன் இருக்காது. ஆனால் இந்த பறவை இட் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே தட் இட் கண்டெய்ன்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹீமோக்ளோபின். அதாவது இந்த பறவைக்குள்ளாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த இரத்த அணுக்களை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 37,000 feet பல மணி நேரம் அந்த உயரத்தில் அந்த பறவையால் பறக்கக்கூடும். இந்த பறவை எப்படிப்பட்ட அழுத்தத்தையும் அது தாங்கக்கூடிய அளவிற்கு அது உண்டாக்கப்பட்டது. என் பிரியமான சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி தான் ஆண்டவர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும், எவ்வளவு விதமான போராட்டங்களும், எவ்வளவு விதமான ஸ்ட்ரெஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாலும் அதை தாங்கக்கூடிய நிலையில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டு பண்ணியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தாங்க முடியாத ஒரு பாரமும், தாங்க முடியாத வேதனையும், அழுத்தங்களும்
நீங்கள் சந்திக்க நேரிடும் போது ஒன்று மறந்து விடாதீங்க, அதை தாங்கக்கூடிய பலனை, கர்த்தருடைய பலனை அவர் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, அது சூழ்நிலைகளை மாற்றும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அவர் செய்து வந்தார்கள். கர்த்தர் பொறுத்து பார்த்தார். ஒரு நேரத்தில் அவர் என்ன செய்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார், மீதியானியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியர்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம், 7 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை வந்து அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை ஒரு வழி செய்து கொண்டு இருந்தார்கள். என்ன நடந்தது, இந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் குகையிலையும் மலையிலையும் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அங்கு கிடியன் என்ற ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான், அவன் வசனம் நீங்கள் 11வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த கிடியன் என்ன செய்கிறான், அவனும் இந்த மீதியானியர்களுக்கு தன்னுடைய சத்துருக்களுக்கு அவன் பயந்து அவனும் ஒளிந்து கொண்டு அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டு வந்தான். அப்படி அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டு வரும்போது வசனம் 12 நம்ம பார்க்கலாம். 6 அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார் என்று நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் என்று நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது யாரை நீங்கள் நினைக்கிறீங்க, தேவ தூதன் என்று நினைக்கிறீர்களா? அது தேவ தூதன் அல்ல, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு சமயம் நேரம் இருக்கும்போது இதை குறித்து நான் உங்களுக்கு ஆழமாய் நான் பேசுகிறேன். இங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறார் கிடியனை பார்த்து, ஏ பராக்கிரமசாலியே, அதாவது ஆங்கிலத்தில் மைட்டி வாரியர். ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா அவனுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள், அவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் பெருசாக இருக்கிறது. கடவுளே வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில் அவன் இல்லை. அவனுடைய இயலாமை, அவனுடைய பலவீனம் அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிறது. இந்த கிதியோனை போல பலவிதமான நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய நெருக்கத்தை விட கர்த்தருடைய பலன் பெருசு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, ஏய் பராக்கிரமசாலியே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, கடவுள் வந்து சொல்கிறாரு கிடியனை பார்த்து பராக்கிரமசாலின்னு, ஆனால் அவனால் நம்ப முடியல. உடனே ஆண்டவர் வந்து, என்னடா அவன், நானே வந்து சொல்கிறேன், இவன் வந்து அதை கேட்க மாட்டேன்றான், இவனால் நம்ப முடியல, சரி வேறு ஒருத்தனை போய் பார்ப்போம் என்று கர்த்தர் நினைக்கல. யுனோ வாட், ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமாக அவர் கைவிட மாட்டார். நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம், என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இது பண்ண முடியாது என்று பலவிதமான காரணங்களை நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லலாம், மற்றவர் இடத்துல சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பார், பராக்கிரமசாலியே, நான் உன்னுடனே இருப்பேன். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் இருந்தால் போதுங்க நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தர் இருந்தால் போதும் அவருடைய பலன் நமக்குள்ளாக இருந்து கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். என்ன நடந்தது, ஆண்டவர் சொல்கிறார் கிடியனை பார்த்து, ஏப்பா நீ போய் உன்னுடைய எதிரியினுடைய இடத்திற்கு நீ சென்று இரவில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நீ போய் கேளு என்று அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். உடனே கிதியோன் வந்து, அவனும் அவனுடைய வேலையாளும் அவர்கள் ரெண்டு பேரும் நைட்டில் இரவில் அவர்கள் போகிறாங்க. 7 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது, இந்த அவனுடைய சத்ருவின் இடத்திற்கு அவன் போகிறான். வசனம் 12 நான் வாசிக்கிறேன், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளியை போல திரளாய் அவர்கள் இருந்தார்களாம். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அவர்கள் பாளையத்தில் படுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கே கிடையாது, கடற்கரை மணலை போல அவர்கள் இருந்தார்களாம். அப்பொழுது கிடியன் என்ன செய்கிறான், ஐசா அவன் போய் யாருக்கும் தெரியாமல் மறைந்து கொண்டு அவன் போய் அவர்கள் என்ன பேசுகிறாங்க என்று கேட்போம் என்று அவன் போகிறான். அப்படி அவன் போகும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஏய் நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு இப்படி இருந்தது என்று அவன் சொல்லி கொண்டு இருந்தான். அதை கேட்ட மற்ற அடுத்த நபர் வந்து அவன் சொல்கிறான், ஏய் நீ பார்த்த அந்த கனவு என்ன தெரியுமா, அது வேறு யாரும் இல்லை, அது கிடியன் தான். அவனுடைய கடவுள் வந்து நம்ம எல்லாத்தையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, இந்த போரில் இந்த யுத்தத்தில் அவன்தான் ஜெயிக்க போகிறான் என்று அவன் சொல்லுகிறான். 15வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து கிடியன் கேட்ட உடனே அவன் எழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அவனுடைய இடத்திற்கு போய் அவன் சொல்கிறான், ஏய் எல்லோரும் எந்திரிங்கப்பா, எல்லோரும் எந்திரிங்க, கர்த்தர் நமக்கு இந்த வெற்றியை கொடுத்தார். வெறும் 300 பேர், ஆனால் அவனுடைய சத்ருவோ திரளான லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. அன்றைய தினத்தில்
கர்த்தர் அவனுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த வெற்றிக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே கர்த்தர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். நம்ம வாசித்தோம், என்ன தெரியுமா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என் பிரியமான தேவஜனமே, We are created to overcome anything we face. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளுகிற எதுவாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பலத்தினாலே நம்மால் என்ன வேணாலும் செய்ய முடியும். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா, கிதியனுடைய விசுவாசம் எப்போ அவனுக்கு அதிகமானது தெரியுமா, அவனுடைய சத்துருக்கள் அவனை குறித்து பேசுகிற காரியத்தை அவன் கேட்கும்போது, அவன் அதை கேட்டபோது இன்னும் அதிகமான விசுவாசம் அவனுக்குள்ளாய் வந்தது. சேம் வே, அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து உங்களுடைய சத்துருக்கள் பேசுகிற காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தினமா சொல்லுவீங்க, அவன் சத்துரு என்ன தினமா சொல்லுவான், ஏ அவனோட நீ விளையாடாத, அவன் ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகிறவன், அவன் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறவன், அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேசுகிறவன், அவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவை, அந்த சகோதரியோடு நீ வச்சுக்காத, அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் அழுது அழுது ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கிறாங்க, அவர்களிடத்தில் ஆவியின் கனி இருக்குது, அவங்கக்கிட்ட போய் நீ எதையும் வாழாட்டாத என்று பிசாசு பேசுகிற காரியத்தை, உங்களுடைய சத்துருக்கள் பேசுகிற காரியத்தை நீங்கள் கேட்க முடியும். அநேக நேரத்தில் சில நேரத்தில் நமக்கு நம்மை குறித்து தெரிவதை விட நம் சத்துருக்களுக்கு நம்மை குறித்து அதிகமாக தெரிகிறது. நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் உங்களை கீழே தள்ளுவதற்காக அவைகள் வருகிறது அல்ல, உங்களுக்குள்ளாய் எவ்வளவு பலன் இருக்குது என்று உங்களுக்கு காண்பிப்பதற்காக அந்த சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அழுத்தங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது பெருசாக தெரியலாம், ஆனால் அதை விட பெருசு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்த அவருடைய பலன். ஒரு சின்ன ஒரு விதையை நீங்கள் பாருங்களேன், ஒரு விதையினுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அதை நீங்கள் பூமியில் ஆழத்தில் நீங்கள் தோண்டி நீங்கள் அந்த விதையை நீங்கள் வைக்கும்போது அந்த விதைக்கு மேலே 1000 மடங்கு பெரிதான ஒரு அழுத்தம் அந்த விதையை அழுத்தி கொண்டு இருக்கும். அந்த மண், அந்த சின்ன விதை யோசித்திருக்கும், நான் நல்லா தானே இருந்தேன், நான் ஒழுங்காக தானே இருந்தேன், ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளே நீங்கள் வச்சுங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என்று அந்த விதை யோசிக்கலாம். அந்த விதைக்கு தெரியல அது புதைப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது என்று. அந்த சிறிய விதைக்குள் ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விதை புதைக்கப்படும் போது கொஞ்ச நாட்களிலே அந்த மண்ணை தள்ளிவிட்டு அந்த விதை அது மேலே வரும். இட் இஸ் நாட் தட் சைஸ் தட் மேட்டர்ஸ், இட் இஸ் வாட் இன்சைட் தட் மேட்டர்ஸ். ஐ மீன், ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கே, இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி வருவேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். You have something great in you. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த விதை புதைக்கப்படும் போது அந்த மண் அதை பார்த்து சிரித்திருந்திருக்கும், அவ்வளோதான் உன் கதை முடிந்து விட்டது, அவ்வளோதான் நீ காலி. இந்த விதை உள்ளே போனோடனே, மண்ணுக்குள்ளே போனோடனே இந்த விதை யோசித்திருக்கும், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க என்று ஒரு வேளை யோசித்திருந்திருக்கும். அந்த விதை சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த மண்ணை விட அதிகமான பலன் அந்த விதைக்குள்ளாக இருக்கிறது. என் பிரியமான சகோதரா சகோதரி, நீங்களும் அப்படி தான். இப்போ வேணா உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்று மறந்து விடாதீர்கள், உங்களுக்குள்ள கர்த்தருடைய பலன் இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து ஏமாந்து விடாதீங்க. விதைக்கப்பட்டாதான் மேலே எழ முடியும். மேலே வர முடியலன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலனை அந்த விதைக்கு கொடுத்துருக்க மாட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீங்க அப்படின்னா ஒரு நோக்கத்திற்காக தான் நீங்கள் கடந்து வரீங்க. அந்த நோக்கத்தை மிக விரைவிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த சூழ்நிலை வழியாய் வரும்போது என் தேவ பலன் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். என்னாகுமோ 11 அதிகாரத்தில் மோசே அவர் மிகவும் விரக்தியில் இருக்கார், மிகவும் வேதனையில் இருக்கிறார். ஏன் வேதனையில் இருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சுமார் 20 லட்சம் பேர் அவர்கள் வந்து புலம்பி அழுது, அவர்கள் குறை பேசி கொண்டு, அவர்கள் பலவிதமான
போராட்டத்தை, பலவிதமான பிரச்சனைகளை மோசேக்கு விரோதமாய் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உடனே மோசே வந்து அவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னாகுமோ 11:5-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்து தேசத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், அவ்வளவு நாங்கள் கறியை சாப்பிட்டோம், கீரையை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், ஆனால் இப்போது நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே இந்த மண்ணாவை தான் சாப்பிட்றோம் என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். உடனே இந்த விஷயத்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் மோசே கேட்டபோது மோசே அவன் வந்து வசனம் நீங்கள் 11:15 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல, இத்தனை பேரை நான் வந்து பெற்றெடுத்தனா, இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளா, இவங்களுடைய பாரத்தை நான் சுமக்க, ஐயோ இவங்க பேசுகிற விஷயத்தை என்னால் தாங்க முடியல, இத்தனை பேருக்கு நான் எங்கேருந்து நான் இறைச்சியை நான் கருகியை நான் கொடுப்பேன், என்னால் தாங்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன், இந்த பாரம் தாங்க முடியாத அளவிற்கு இது பாரமாக இருக்கிறது, ஆண்டவரே என்னை பேசாமல் நீங்கள் கொன்று போடுங்க என்று மிக விரக்தியில், ஹீ ஃபெல்ட் ஸோ ப்ரெஷர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட், மிக விரக்தியில் அவன் அழுத்தத்தில் அவன் மோசே கருத்துற இடத்துல அவன் அழுது கொண்டு இருந்தான். ஆண்டவர் நேரத்தில் சொன்னார், 16:17 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்தர் சொல்கிறாரு, சரி ஒரு 70 பேரை நீ வந்து நியமி, உன் மேல் இருக்கிற உன் ஆவியை அந்த 70 பேருக்கு நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல அவர் சொல்லுகிறார். இதில் ஒன்றே இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, வாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, கர்த்தர் சொல்லலை ஏன் ஆவியை நான் அந்த 70 பேர் மேலே நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் என்ன சொன்னார், மோசே உண்மையில் இருக்கிற ஆவியை தான் எடுத்து அந்த 70 பேர் மேலே வைப்பேன் என்று சொன்னார். பாருங்களேன், அப்படின்னா எந்த அளவிற்கு மோசைக்குள்ள பலனை கர்த்தர் வைத்திருந்திருப்பார். 70 பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரே ஒரு நபர் செய்து வந்தான். யோசித்து பாருங்க, உங்களிடம் இருந்து எடுத்து 70 பேரிடம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பலனை தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். காட் வென் ஹி கிரியேட்டட் யூ, ஹி டு நாட் மேக் எ மிஸ்டேக். அவர் உங்களை உண்டாக்கும் போது அவர் எந்த தவறும் செய்யலை. அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை நீங்கள் கடந்து வரீங்க அப்படின்னா கர்த்தருடைய பலன் எந்த அளவிற்கு உங்களுக்குள்ளாய் இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக. தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவனுடைய வாலிப நாட்களிலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, அவனுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்துச்சு அவனுடைய சகோதரர்களுக்கு வந்து அவன் சாப்பாடு எடுத்து கொண்டு போனான். கோலியாத் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டபோது ஏதோ அவனுக்குள்ளாய் செய்தது. அவன் எப்படியாவது இந்த கோலியாத்தை ஏதாவது செய்யணும் என்று சவுல் ராஜா அவன் இடத்துல போய் அவன் சொல்லுகிறான், நான் இந்த கோலியாத்திற்கு விரோதமாக நான் சண்டை போட போகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே வந்து சவுல் ராஜா சொல்கிறார், ஏய் நீ எப்படி அவனால் உன்னால் சண்டை போட முடியும், உன்னிடத்தில் அந்த அளவுக்கு உனக்கு உன் சரீரத்தில் வளர்ச்சி கிடையாது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, உனக்கு எந்த ஒரு போர் கருவிகளும் உன்னாலுக்கு பயன்படுத்தினதில்லை, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியாது என்று சவுல் ராஜா அவன் சொல்லுகிறான். எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக சவுல் ராஜாவின் இடத்துல உத்தரவு வாங்கிவிட்டு அவன் போகிறான். இந்த தாவீதை பார்த்த உடனே கோலியாத்துக்கு அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் பார்த்து சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான் அப்படின்னா, இவனுடைய உயரத்தை பார்த்து, இவனுடைய வளர்ச்சியை பார்த்து, இவனை பார்த்தோடனே அவனுக்கு சிரிப்பு வருது. இவன் வெறும் ஒரு குச்சோட அவன் போகிறான். உடனே அவன் சொல்கிறான், ஏய் நான் நாயா நீ குச்சோட வர அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் செய்கிறான். வசனம் 1 Samuel 17:45 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, கோலியாத்தை பார்த்து உன் கையில் கத்தி இருக்குது, ஈட்டி இருக்குது, கேடகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என்கிட்ட கர்த்தருடைய நாமம் தான் இருக்குது, அந்த நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் என்று அவன் சொன்னான். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கோலியாத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த கோலியாத்துக்கள் உங்களை பார்த்து சொல்லும், ஏய் நீ வேஸ்ட், நீ தண்டம், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், உன் சூழ்நிலை மாறாது, நீ எப்போவுமே இப்படி தான் இருப்ப என்று தோல்வியான வார்த்தைகளை உங்களை குறித்து இப்படிப்பட்ட நபர்கள் பேசுவார்கள். நீங்கள் என்ன தான் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பலனை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பலனை பெற்றுக்கொண்டா அவனை போல ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது, அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யலாம். சரி, கர்த்தருடைய பலனை யார் பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு என்ன தகுதி தெரியுமா? எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு நபராய் நம்ம இருக்கணும், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி கிடைக்கணும்னா என்ன தெரியுமா, யூ ஹாவ் டு பி ஜென்டில், அதாவது சாந்த குணமுள்ள ஒரு நபராக இருந்தால்
இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்களாம், அவர்கள் பூமியை சுதந்திரிக்க முடியுமா? ஐ மீன், இந்த சாந்த குணம் இருந்தால் கர்த்தருடைய பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அந்த பலன் நமக்குள்ளாய் வந்தால், முதலாவது அந்த பலன் என்ன நம்ம செய்யும், பிரச்சனைகளை தவிர்க்கும். பொதுவாகவே இந்த சாந்த குணம் அப்படின்னா இந்த உலகம் உடைய பார்வையில் அது வேஸ்ட்டு, அது ஒரு தண்டம், அது வந்து தைரியசாலியே கிடையாது, அவன் அவன் கோழை என்றெல்லாம் உலகத்தினுடைய பார்வையில் சாந்த குணம் உள்ளவர்களை பற்றி சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அதுதான் பராக்கிரமசாலி, அவர்கள்தான் பூமியை சுதந்திரித்து கொள்வார்களாம். சாந்த குணம் அப்படின்னா என்ன தெரியுமா, ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல், அதாவது பலனை அடக்கி வைப்பது என்று அர்த்தம். இது கிரீக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, புரோத்தேஸ் என்று சொல்லுவார்கள். சாந்த குணம் இருந்தால் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டா அநேக காரியங்களை செய்யலாம். முதலாவது கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்தால் என்ன செய்ய முடியும், முதலாவது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நீதிமொழிகள் 15:1 நம்ம பார்க்குறோம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், a gentle word turns away anger. ஐ மீன், பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு என்னென்னா, யாராவது நம்ம இடத்துல கோபமாக பேசினா நம்ம அவர்கிட்ட கோபமாக நம்ம பேசுவோம், யாராவது நம்ம இடத்துல சந்தோஷமாக பேசினா நாமும் சந்தோஷமாக பேசுவோம். இது மனிதர்களுடைய இயல்பு. நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை, அநேக பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். When people raise their voice, you lower your voice. அதாவது எப்பொழுதெல்லாம் உங்களிடத்துல வந்து யாராவது சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்களோ, அப்பொழுது நீங்கள் சத்தத்தை கம்மி பண்ணி அவரிடத்துல பேசுங்க. இட் கேன் சேவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல், அதாவது பலனை அடக்கி வைப்பது, அதுதான் சாந்த குணம். மற்றவர்கள் உங்களிடத்துல வந்து சத்தத்தை உயர்த்தும் போது நீங்களும் சத்தத்தை உயர்த்தி பேசுனீங்கன்னா அவர்கள் உயர்த்துவாங்க, நீங்கள் உயர்த்துவாங்க, அவர்கள் உயர்த்துவாங்க, நீங்கள் உயர்த்துவீங்க. என்ன ஆகும், கடைசியில் பெரிய சண்டையில், பெரிய பிரச்சனையில் வந்த முடியும். அமேன். பிரசங்கி 10:4 வேதம் அழகாய் சொல்லுகிறது, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். இது இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்குது, இஃப் யுவர் பாஸ் இஸ் ஆங்க்ரி அட் யூ, டோன்ட் குவிட். அ குவைட் ஸ்பிரிட் கேன் ஓவர் கம் கிரேட் மிஸ்டேக்ஸ். உங்கள் முதலாளி உங்களை திட்டும்போது, உங்கள் மீது கோபப்படும் போது, வென் ஹி ரிப்ஸ் யூ அப்பார்ட், பல விதமான வார்த்தையினால் உங்களை கிழித்து எடுக்கும் போது, ஒன்று மறந்து விடாதீங்க, அந்த கோபம் உங்கள் மீது அல்ல, ஹீ இஸ் ஹேவிங் அ வெரி பேட் டே, ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃபோன் கால், இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனை, இல்லை வெளியே பிரச்சனை, ஏதோ ஒரு அழுத்தம், அதனால தான் அந்த கோபம் உங்களிடத்தில் அது வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் திரும்ப பேசாதீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த இடத்த விட்டு போகவும் செய்யக்கூடாது. நீங்கள் அமைதியாக சாந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பலனை அவர் தருகிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்போது அந்த பலன் என்ன தெரியுமா செய்யும், உங்களை குறித்து அவதூறு பேசுகிறவர்களை செயல் இழக்க வைக்கும். நல்லா கவனமாக கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் உயர்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களை குறித்து அவதூறு வரும். நீங்கள் எதையுமே செய்யாமல், ஒன்றுமே பேசாமல், ஒன்றுமே இல்லாத நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா யாருமே உங்களை குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் செய்யணும் என்று நீங்கள் ஏதாவது செய்யும் போது, நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை குறித்து அவதூறான காரியங்களை அவர்கள் பேசுவாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், யாரெல்லாம் உங்களை குறித்து அவதூறு பேசுகிறார்களோ திரும்ப நீங்கள் அவதூறு பேசாதபடி அவர்களை குறித்து நீங்கள் நல்லதாகவே நீங்கள் பேசுங்க. நீங்கள் அப்படி பேசும்போது அவர்களை செயல் இழக்க வைக்கும். சிலருக்கு உங்களை குறித்து எப்போவுமே தவறாக தான் பேசுவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். எல்லா நாளும் உங்களை குறித்து பேசிட்டு தான் அவங்க தூங்கவே போவாங்க. அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்களை குறித்து நல்லதாகவே நீங்கள் பேசுங்க. பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். 1 Corinthians 4:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 13 முடிய என் நேரம் வரைக்கும்,
இந்த நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் பல நேரத்தில் எனக்கு தங்குவதற்கு இடம் கூட இல்லாமல் இருந்தது. எங்கள் கைகளினால் நாங்கள் வேலை செய்து நாங்கள் பாடுபடுகிறோம், நாங்கள் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். யாராவது எங்களை திட்டினாங்கன்னா நாங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் துன்பப்பட்டு அந்த துன்பத்தை நாங்கள் சகிக்கிறோமா, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கையும் போலமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். யாராவது உங்களை சபிக்கும்போது நீங்கள் திரும்ப அவங்கள சபிக்காதீங்க, சாந்தமாக நீங்கள் பேசுங்க, அது அவர்களை செயல் இழக்க வைக்கும். தீத்து 2:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்கம் இல்லாமலும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. உங்களை உங்களுடைய சத்துருக்கள் உங்களை குறித்து கேவலமாய் உங்களை குறித்து பேசும்போது, அவதூறான காரியங்களை பேசும்போது அவங்களை குறித்து நல்லதாகவே நீங்கள் பேசுங்க. கர்த்தருடைய பலன் இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேசணும் என்று கர்த்தருடைய பலன் உங்களுக்கு உதவி செய்யும். 3வது, கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்த என்ன தினமும் செய்யும், ஈஸியாக அடுத்தவர்களை உங்கள் பக்கம் இழுக்கும். இட் வில் ஈஸிலி அட்ராக்ட் எனி ஒன். நீதிமொழிகள் 25:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்குமா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் நீங்கள் இருந்தாலும், உங்கள் கணவனிடத்துலையோ மனைவியிடத்துலையோ உங்கள் பிள்ளைகளிடத்துலையோ இல்லை மற்றவர்களிடத்துலையோ சண்டை போட்டு காரியத்தை சாதிக்கணும் என்று எதிர்பார்க்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா வெறுப்பு தான் வரும், வெறுப்பை தான் சம்பாதிக்க முடியும். பவுல் வந்து தீமத்தைக்கு அவர் சொல்கிறார், 1 தீமத்தேயுவில் 6:11 நல்லா கவனமாக கேளுங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடா. என்னென்ன நீதியையும் தேவ பக்தி அப்புறம் விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணையும் அடையும்படி நாடு. நீதினா என்ன? நியாயமாய் நடந்து கொள்வது. தேவ பக்தினா என்ன? கிறிஸ்துவை போல மாறுவது. விசுவாசம்னா என்ன? எல்லா விதத்திலும் எல்லா விஷயத்திலும் விசுவாசம்னா எல்லா விஷயத்திலும் கர்த்தரை நம்புவது. அன்பு என்ன? தன்னலம் இல்லாதது. அடுத்தது நீங்கள் என்னது? பொறுமை அடங்கி போவது. சாந்த குணம், ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல், அதாவது பலனை அடக்கி வைப்பது. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் போவாஸ் என்ற ஒரு மனிதனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய முறையை நம்ம படித்திருக்கிறோம். பெரிய பணக்காரன். அவனுடைய வயலில் ரூத் என்ற ஒரு மோவாபிய ஸ்திரீ அந்த வயல்களில் சிந்தின கதிர்களை அவள் எடுக்க போனான். அவளுக்கு புருஷன் இல்லை, புருஷன் மரித்து போனான். என்ன நடந்தது? இந்த ரூத் வந்து அந்த கதிர்களை சிந்தின கீழே சிந்தின கதிர்களை அவள் பொறுக்கி கொண்டு இருக்கும்போது இந்த போவாஸ் வந்து, ஏய் நீ யாரை கேட்டு இங்கே எடுக்கிற, யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது, எவ்வளவு தைரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் பேசவில்லை. இப்படியெல்லாம் அவன் பேசலை. இட் வாஸ் வெரி ஜென்டில். அவன் சாந்தமாக அவன் பேசினான். அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரிடத்துல அவ்வளவு சாந்தமாய் அவன் பேசினான். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ரூத்தின் புஸ்தகத்தில் வந்து 2:11 நம்ம பார்க்கும்போது அந்த போவாஸ் வந்து அந்த ரூத்தின் இடத்துல வந்து சொல்கிறான், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு உன்னுடைய மாமியாரை வந்து நீ வந்து பார்த்துக்கிட்ட, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போகாமல் உன் தேசத்தெல்லாம் விட்டு நீ உனக்கு தெரியாத இடத்துக்கு வந்து நீயும் மாமியாரும் இங்கே இருக்கிறீங்க, உன் மாமியாரை நல்லா நீ பார்த்துக்கிட்ட என்று எல்லாம் அவன் அன்பாக சாந்தமாய் அவளோடு பேசினான். என்ன நடந்தது? இந்த போவாஸ் வந்து அவன் ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். இந்த விஷயம் ஏன் பைபிளில் இருக்குன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஏன் தெரியுமா? மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசுவின் வம்ச வரலாறு இருக்குது. அந்த இயேசுவின் வம்ச வரலாறில் 4 பெண்களுடைய பெயர் அதில் இருக்குது. அதில் ரூத்தினுடைய பெயரும் இருக்குது. இது எல்லாமே எப்படி வந்துச்சு தெரியுமா? போவாஸினுடைய சாந்த குணத்தில் இதெல்லாம் வந்தது. 1 பேதுருவில் நீங்கள் பாருங்கள், 3:4 வந்து, அழியாத அலங்கரிப்புமாக இருக்கிற சாந்தமும் அமிதனும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கா? விலையேற பெற்றதுமாக இருக்கிறது. என் தேவனுடைய பலன் மற்றவர்களை உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வரும்.
4. கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்தா என்னத்தனமா செய்யும்? மரியாதை கிடைக்கும்படியாக செய்யும். நீதிமொழிகள் 11:16 நீங்கள் பாருங்கள். நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ என்ன செய்வாளாம்? மானத்தை காப்பாளாம். A woman of gentle grace, இது ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா இருக்கு. A woman of gentle grace gets respect. A kind-hearted woman gets honor. I mean, உங்களுக்கு மரியாதை வேண்டும் அப்படின்னா பி ஜென்டில், சாந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஒரு சமயம் மதர் தெரேசா அவனுடைய இடத்திற்கு ஒருத்தன் ஓடி போய் அவன் ஒளிந்து கொள்கிறான். அவனை துரத்தி விட்டு பின்பாக ஒரு 5-6 பேர் அவனை அடிக்க அவனை கொல்ல வந்தார்கள். உடனே அவன் உள்ளே போய் மதர் தெரேசா இருந்த அந்த வீட்டுக்குள்ளாக போய் அவன் கதவை சாத்தி கொண்டான். உடனே அந்த வெளியே வந்த நபர்கள் அவர்கள் கதவை தட்டி தட்டி அடித்து உடைக்க பார்த்தார்கள். கடைசியில் ஒரு 2-3 நிமிடத்திற்கு பிற்பாடு கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் ஆக்ரோஷமாக உள்ளே போக வரும்போது மதர் தெரேசா அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே அந்த நபரை அடிக்க வந்தவர்கள் அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டுவிட்டு பார்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு காலை விழுந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். இஃப் யூ வாண்ட் டு பி எ லீடர், யூ ஹாவ் டு பி ஜென்டில். ஐ மீன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தா நீங்கள் சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும். பரிசுத்த வேதாகமத்தில் ரெஹோபயாம் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவனுடைய தாத்தா தாவீது 12 கோத்திரங்களை அவர் இணைத்து ஒரு பெரிய வலிமையுள்ள தேசமாக இந்த தேசத்தை மாற்றினார். தாவீதனுடைய மறைவுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜாவாய் அவர் வந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையை அவர் விரிவாக்கினார். அப்புறம் சாலமோனுடைய மறைவுக்கு பின்பதாக அவருடைய மகன் ரெகோபயாம் ராஜாவாக வந்தான். 1 Kings 12:6-11 நாம் பார்க்கும்போது இந்த ராஜா ரெகோபயாம் என்ன செய்கிறான், அவனுடைய அப்பா காலத்தில் இருந்த எல்லா வயசானவங்க அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த தேசத்தின் ஜனங்களிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்று அவன் ஆலோசனை கேட்டான். அப்போது அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொன்னாங்க. என்ன ஆலோசனை சொன்னாங்கன்னா 7 Kings பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள், நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார்கள் என்று சொன்னாங்க. இது வந்து இந்த ராஜா இவங்க சொன்ன காரியத்தை கேட்டு அவன் என்ன செய்கிறான், தன்னோடு வளர்ந்த வாலிபர்களோடு ஆலோசனை செய்து அவர்கள் சொல்லுகிற காரியத்தை இவன் செய்தான். இந்த முதியவர்கள் சொன்ன காரியத்தை இந்த ரெகோபயாம் செய்யாதபடி தன்னோடு வளர்ந்த தன்னோடு இருந்த அவன் வயசு பசங்க பேச்சை கேட்டுட்டு அவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். 11 Kings நீங்கள் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த தேசம் பெரிய ஒரு குழப்பம், சண்டை, போராட்டம், இந்த தேசம் உடைந்தது. 10 கோத்திரங்கள் பிரிந்து போனார்கள். 2 கோத்திரம் மாத்திரம் இவனோடு இருந்தார்கள். யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் தனியாக யூதா தேசம் என்ற ஒரு தேசம் அந்நாளிலே உருவானது. ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை? ஏன் தெரியுமா? ஹி வாஸ் நாட் ஜென்டில். அவனுக்கு சாந்த குணம் இல்லை. எந்த அளவிற்கு சாந்தமாய் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு கணத்தையும் மரியாதையும் ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். த கிரேட்டஸ்ட் லீடர் இன் த பைபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோசேவை நம்ம சொல்லலாம். என்னாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:3 வேதம் அழகாய் சொல்லுகிறது, மோசேயானவன் எப்படியா, அவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் அவன் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். ஹி வாஸ் வெரி ஜென்டில். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் சாந்த குணம் என்று சொல்லப்படுகிறார்கள். 1 Moses, அடுத்தது 1 Jesus Christ. அவர்கள் கோழை அல்ல, ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல், பலனை அடக்கி வைப்பவர்கள். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மோசே குறித்து அவன் பயங்கரமான ஒரு கோபக்காரன். அவன் எகிப்தியனை வந்து அவன் கொன்று போட்டான், 10 கட்டளைகளை உடைத்தான், அந்த மலையை வந்து அவனுடைய கோளால் அடித்தான். அப்புறம் எப்படிங்க அவன் சாந்த குணம் என்று நீங்கள் கேட்கலாம். எப்படி தெரியுமா? ஹீ இஸ் டீச்சபிள். தவறு என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. என் பிரியமான சகோதரா சகோதரி, ஆர் யூ டீச்சபிள்? யாராவது உங்களிடத்தில் நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காண்பித்தா
அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை அவர்களிடத்துல இன்னும் அதிகமான கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா? கடைசியாக கர்த்தருடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்தால் என்ன தன்மை செய்யும்? கிறிஸ்துவை போல மாறச் செய்யும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11:28-29 பார்த்தீங்கன்னா வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னா இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் ஏன் அழுத்தங்கள், ஏன் போராட்டம், ஏன் வேதனை? ஏன் தெரியுமா? நமக்கு சாந்த குணம் இல்லை. கலாத்தியரில் நீங்கள் பாருங்கள், 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். சாந்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இந்த சாந்த குணம் கொண்டு வரும். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வாரம் யாரிடம் சாந்தமாக இருக்க ரொம்ப கஷ்டமோ அவர்களிடம் இந்த வாரம் சாந்தமாக இருக்க பாருங்கள். பிலிப்பியரில் 2:4-5 பாருங்கள், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அதே போல் நீங்கள் கலாத்தியர் 6:1 நீங்கள் பாருங்களேன், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு. யாராவது தப்பு செய்தவர்களோடு நீங்கள் பேசணும் அப்படின்னா சாந்த குணமாய் நீங்கள் பேசணுமா? எபேசியர் 4:32 நீங்கள் பாருங்கள், ஒருவருக்கொருவர் தயவாயும் மனம் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிப்பதைப் போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? மன்னியுங்கள். சாந்த குணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவை போல உங்களை மாறவும் செய்யும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய பலனை அவர் தருகிறார். அந்த பலன் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். என் பிரியமான சகோதரா சகோதரி, என் தேவனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை இந்த பலத்தை வைத்து உங்களால் செய்ய முடியும். இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இந்த பலன் உங்களை தாங்கும். இந்த பலன் உங்களை பலப்படுத்தும். இந்த பலன் உங்களை பாதுகாக்கும். இந்த பலன் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, இந்த நாளிலும் தானே இந்த புதிய மாதம், இந்த மாதத்தின் முதல் நாளே உங்களுடைய பரிசுத்த வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய பலனை நீர் எங்களுக்கு தாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னுடைய வேதம் சொல்லுகிறதே. அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தை நான் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய பலன் பெரிய காரியங்கள் செய்யும் அல்லவா? பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் அந்த பலனை நான் அனுபவிக்க, அந்த பலனுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. இந்த மாதத்தை நீர் எனக்கு ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நீர் என்னை பாதுகாத்து, என்னை அரவணைத்து, என்னை போஷித்து, என்னை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தயார்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். சிஸ்வா மிஷின் என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த மாதம் நிச்சயமாகவே என் தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாய் செயல்பட்டு அந்த பலனை நீங்கள் உணரும்படியாக என் கர்த்தர் செய்வார். காட் பிளெஸ் யூ.